போயம் லைஃப் இந்த இந்த போயம்ல இருக்கக்கூடிய அப்ரிசியேஷன் வீடியோவில் பார்ப்போம் கொஸ்டின் இப்படிதான் இருக்கூடிய கேட்பாங்க ரெண்டு லைன் கொடுத்து கீழே ரெண்டு கேட்டிருப்பாங்க அந்த ரெண்டு ஆன்சர் எழுதுனா மட்டும் போதும் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மீன்சர் தர்டு மீட் அந்த இடத்துல மீக்கு மேல கொட்டேஷன் போட்டிருக்கணும் மீ அப்படின்னு அப்படிங்கிறது குறிக்காம வேற ஒரு பொருளை குறிக்கிறதுனால அங்க கொட்டேஷன் போட்டிருக்காங்க இந்த இடத்துல மீன்கிற வேர்டு பண்ணது செகண்ட் கொஸ்டின் வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் டஸ் டு எந்த மாதிரியான இந்த வாழணும்னு விரும்புறாரு ஆன்சர் த போயட் ஹிஸ் லைஃப் இயர் டு இயர்

ஏன் ரொம்ப வெசையாக போகக்கூடாது ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் த போயட் இஸ் மூவிங் டுவோர்ட்ஸ் ஹிஸ் கோல் பேஷண்ட்லி அண்ட் கேர்ஃபுல்லி போயட் என்ன நினைக்கிறார் அப்படின்னா அவருடைய இலக்கை நோக்கி பொறுமையாகவும் தெளிவாகவும் செல்லணும் அப்படினுங்கிறதுனால ஸ்பீடாக போகக்கூடாது அப்படினுங்கிற தெளிவான எண்ணத்தில் இருக்கிறதுனால இவர் நாட் என் ஹரி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஐ திங்க் த போயட் இஸ் நாட் இன் ஹரி Next question வாட் ஷுட் நாட் mourn ஃபார் நாம்போ எதை நினச்சி புலம்பவே கூடாது எதை நினச்சி கட்டாய நாம்ப புலம்பக்கூடாது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க ஆன்சர் ஒன் ஷுட் நாட் மோன் ஃபார் த திங்ஸ் தட் டிஸ்அப்பியர் இன் த டிம் past இறந்த காலத்தில் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை நினச்சி புலம்பவே கூடாது நெக்ஸ்ட் question வாட் டஸ் த போயட் மீன் பை த ஃப்ரேஸ் இன் த டிம் பாஸ்ட் டிம் பாஸ்டோட மீனிங் என்னன்னு கேட்குறாங்க இந்த டிம் பாஸ்ட் மீன்ஸ் அன்ஹாப்பி அண்ட் அன்பிளசன் எக்ஸ்பீரியன்சஸ் சூஷமில்லாத கசப்பான அனுபவத்தை குறிக்கிறது தான் டிம் பாஸ்ட் கொஸ்டின் இஸ் த போயட் அஃப்ரைட் ஆஃப் ஃப்யூச்சர் நோ த போயட் இஸ் நாட் அஃப்ரைட் ஆஃப் ஃப்யூச்சர் அஃப்ரைட் அப்படின்னா பயப்படுறது இந்த போயட் ஃப்யூச்சரை பார்த்து பயப்படுறாரான்னு கேட்குறாங்க ஆன்சர் நோ இல்லை ஃப்யூச்சரை பார்த்து இவர் பயப்படல ஹவு கேன் ஒன் ட்ராவல் ஆன் வித் சீர் ஒன் கேன் ட்ராவல் ஆன் வித் ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் ஒருத்தர் சந்தோஷமாகவும் முழு மனதோடையும் நம்ம லைஃப்பை வாழணும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹவு விஸ் வே ஆஃப் லைஃப் த வே ஆஃப் லைஃப் இஸ் அப் ஆர் டவுன் இட் இஸ் ரஃப் ஆர் ஸ்மூத் லைஃப்பில் அப் அண்ட் டவுன் இருக்கும் அப்படிங்கிறத மீன் பண்ணுறாங்க ஹவு should பி த journey ஆஃப் லைஃப் த journey ஆஃப் லைஃப் ஷுட் பி ஜாய்ஃபுல் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் எப்பொழுதுமே சந்தோஷமாக தான் இருக்கும் டஸ் த போயட் சீக் ஆஸ் அ பாய் சீக் அப்படின்னா தொலைவது கண்டுபிடிக்கிறது புரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் த போயட் சீக்ஸ் நியூ ஃப்ரெண்ட்ஷிப் ஹை அட்வென்ச்சர் அண்ட் அ crown த போயட் எது இதெல்லாம் தொலைவராரு அப்படின்னா புதிய நண்பர்களை தொலைவராரு புதிய புதிய முயற்சிகள் செய்யணும் அப்படிங்கிறத தொலைகிறாரு தலைமை பண்பை வகிக்கிறார் கிரவுன் அப்படின்னா கிரீடம் கிடையாது இடத்துல தலைமை பண்பு அப்படின்னு அர்த்தம் வாட் கைண்ட் ஆஃப் குவஸ்ட் டஸ் த போயட் சீக் ஹியர் த போயட் சீக்ஸ் கரேஜியஸ் குவஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா எது மாதிரியான தேடல் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த போயட் எது மாதிரி தொலைவராரு அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் தைரியமாக தொலைவி கண்டுபிடிச்சி புரிஞ்சுக்கிறாரு வாட் இஸ் த போயட்ஸ் ஹோப் உடைய நம்பிக்கை என்னென்னு கேட்குறாங்க த poet ஹோப்ஸ் தட்ஸ் த ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன் வில் பி த பெஸ்ட் போய்ட் எதிர்காலம் நிச்சயம் சந்தோஷமாகவும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாரு